சங்கீதம் அழகாய் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாகவே இருக்கிறாராம். ஆம் பிள்ளைகளே, அவர் இன்றைக்கும் சமீபமாக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய கூப்பிடுதல் உண்மையாக இருக்க வேண்டும், கடமைக்காக அல்ல, உண்மையாக இருக்க வேண்டும். நாம் இந்த மாலை பொழுதில் நாம் இணைந்து பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ.
அருமையான பரிசுத்தவான் சொல்லும் பொழுது உம்முடைய தயவினால் மலையை போல நிற்க செய்தீர் ஆண்டவரே. எவ்வளவோ பிரச்சனைகள் தடுமாறி போகின்ற எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த பொழுது மலை போல அவர் நிற்க செய்தார். இந்த இடத்தில் எதிர்காலம் உண்டா என்று சொல்லுகிற கேள்வி விட்டோமோ, இதே இடத்தில் நம்மை தலை நுமர பண்ணினார் அல்லவா. பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒரு கணம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கைகளை தட்டி தேவனை ஆராதிக்க முடியுமா? எல்லா
உம்மை குணமாக்கினீர்
அவருடைய சமூகத்திலே அப்படியே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, இந்த மாலை பொழுதிலும் ஆராதனை செய்கிறோம். இயேசு வாழ்கே, 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 இயேசு வாழ்கே. அப்பா ஆண்டவரே, வாழ்கே இணைந்து என்னோடு. மனித தனிமை வாழும் போது நம் துணையை
இப்படி ஆராதிக்கப் போகிறோம். அபிஷேகம் செய், கைகளை தட்டி இணைந்து பாடுவோம். உண்மை உள்ளவர் ஆண்டவரே, உண்மை என்று நன்மைகள் செய்தவரே, என்று நன்மைகள் செய்தவரே. ஓ ஜீசஸ், உண்மை உள்ளவரே என்று நன்மை செய்கிறவர். மனிதர்கள் எங்களை இகழ்ந்து பேசும் பொழுது, மனிதர்கள் எங்களை குறை கூறும் பொழுது, தேவையில்லாத வார்த்தைகளின் வசை சொற்களினால் நாங்கள் வருத்தம் அடையும் பொழுது, எங்களுக்காக அற்புதம் செய்கிறவர் ஆண்டவரே, எங்களை நன்றாய் அறிகிறவர். நீங்கள் அபிஷேகம் பெற்றவரா? அப்படியானால் நீங்கள் ஆராதனை செய்வதற்கு உங்களை யாரும் உற்சாகப்படுத்த வேண்டுவதில்லையே. ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாரே, ஆவியானவர் உங்களை திடப்படுத்துவாரே, ஆவியானவர் உங்களை சக்திப்படுத்துவாரே, ஆவியானவர் உங்களை ஆரோக்கியப்படுத்துவாரே, ஆவியானவர் உங்களை பிரசன்னத்துக்குட்படுத்துவாரே. வல்லமை எத்தனை மேலானது, உம்முடைய ஆளுகை எத்தனை மகிமை பொருந்தினது. ஆண்டவரே, இந்த நாளிலும் துதிக்கிறேன், இந்த நாளிலும் மகிமைப்படுத்துகிறேன். எல்லவரும் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஒருவேளை பலதரப்பட்டதான சூழ்நிலை இல்லை, இன்னும் மாலை பொழுது நீங்கள் இருக்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இந்த மாலை பொழுதுல நீங்க ஆண்டவரை துதிப்பீங்க என்று சொன்னா, நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க என்று சொன்னா, நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் வருங்க. துவக்க காலங்களில் யுத்தக்களம் ஒன்றை நியாயாதிபதிகள் சந்திக்கும் நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, யா எங்க யுத்தத்தை தலைமை தாங்க வேண்டியவங்க யா? ஐயோ, எங்களுக்கு முன்னே சத்துருக்கள் பலத்திருக்கின்றார்களே, எதிராளிகள் பலத்திருக்கின்றார்களே, எங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் பலத்திருக்கின்றார்களே, எங்களுக்கு யார் முன் சொல்ல வேண்டும் என்று கேட்டதற்கு ஆண்டவர் சொன்னார், யூதாய் எழும்பி முன் சொல்ல கடவன் என்று சொல்லுகிறார். யூதாய் என்பதற்கு தேவனை துதிக்கின்றவன் என்று அர்த்தம்.
அதனாலதான் நம் ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே அமரும் பொழுதெல்லாம் ஆண்டவரை துதிப்பதிலே நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பிரச்சனைகளை சற்று நேரம் உங்களை விட்டு ஓரம் கட்டிவிடுங்கள். நீங்கள் சந்திக்கின்ற நெருக்கங்கள், நீங்கள் சந்திக்கின்ற உபத்திரவங்கள், நீங்கள் சந்திக்கின்ற எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் ஒரு ஓரமாய் வைத்து விட்டு ஆண்டவரை ஒரு கணம் மகிமைப்படுத்த போகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, உடரபவிஷந்தலாரிவிக்கரமலபா, நீர் எவ்வளவு உயர்ந்தவர் ஆண்டவரே, சொல்லுங்கப்பா, வாய் திறந்து சொல்லுங்க, இசப்பா நீர் எவ்வளவு நல்லவர், இசப்பா நீர் எவ்வளவு உயர்ந்தவர், இசப்பா நீர் எவ்வளவு மேலானவர். இந்த வார்த்தை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே அனல் கொண்டு கொண்டே இருக்கும், உங்களுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி வருவதை பார்க்க முடியும். வலது கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா.